பிஜி சித்ராவோட மரணம் கொலையா தற்கொலையான்னு போலீஸ் தரப்புலேருந்து விசாரணை செஞ்சுட்டு வந்த இந்த நேரத்தில் திடீரென ஒரு மர்ம ஆசாமிட்ட இருந்து அன்னவுன் நம்பரில் இருந்து வந்த திடீர் ஃபோன் கால், அதனால் ஏற்பட்ட திடுக்கிடும் தகவல்கள். பிஜே சித்ராவுடைய மரணம் நம்ம எல்லோரையுமே சோகமாக்கணுச்சுன்னு தான் சொல்லணும். தற்கொலை எதுக்குமே தீர்வாகாதுன்னு எல்லோருமே புரிஞ்சுக்கங்க. தற்கொலை எண்ணம் வந்துட்டாலே ஒரு 5 நிமிஷம் கழித்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு அந்த எண்ணத்தை தள்ளி போட்டாலே தற்கொலை பண்ணிக்கும் ஐடியாவே வரவே வராதுன்னு மனநல மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. அதாவது பிஜே சித்ராவுடைய மரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை போயிட்டுருக்கு. சித்ராவுடைய உறவினர்கள் சொல்கிறத பார்த்தா இது கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. மேலும் சித்ராவுடைய அப்பாவோ எதுவுமே நடக்காதது போல பேட்டி கொடுத்த நிகழ்வு அவர் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இப்படி பல கோணங்களில் விசாரணை போயிட்டுருக்கும்போது திடீர்னு மர்ம நபர்கிட்டருந்து காவல்துறைக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததாக சொல்லப்படுது. அந்த ஃபோன் காலில் சித்ரா மரணம் பற்றி பல ரகசியங்களை அந்த மர்ம நபர் சொன்னதாக தெரிகிறது. ஆனால் அந்த கால் பண்ணது யார், அதில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி காவல்துறையிடமிருந்து எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலைன்னு சொல்லப்படுது. அது பற்றிய முழு விபரம் மீடியாக்களுக்கு தெரிய வரும்போது சித்ராவுடைய மரணம் பற்றிய மர்மம் முடித்து அவிழ்க்கப்படும்னு நம்பப்படுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சித்ராவுடைய மரணம் பற்றியும் தற்கொலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டுகளை பெற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.